ஆயிரும். இன்னைக்கு பேசக்கூடிய டாபிக் வந்து அன்பை பத்தி. அன்பு அப்படின்றது எவ்வளோ தூரம் பேசினாலும் அது நிறைய அமுதஸ்வரபி மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அன்பு, அதன் மூலமா வரக்கூடிய அனுபவம். இதனால சாயப்பாவோட பார்வை நம்ம மேல படக்கூடிய அதிசயம், அற்புதம், இது எல்லாமே இந்த அன்பால மட்டுமே கிடைக்குது. நம்ம என்னைக்குமே வாங்கக்கூடிய மனிதர்களா இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடிய மனிதர்களா இருக்கணும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அன்பும் சரி, பொருளும் சரி, கருணையும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய மனிதர்களாக மட்டும்தான் இருக்கணுமே தவிர வாங்கக்கூடிய மனிதர்களா எந்த இடத்திலையும் எந்த நிலையிலையும் நம்ம இருக்கவே கூடாது. நீங்க டெய்லி கொடுத்துக்கிட்டே இருங்க அன்ப. யாராருக்கு என்னென்ன அன்பு வேணுமோ எல்லாத்தையும் கொடுங்க. எல்லா ஏழைங்க கிட்டக்கும் கருணையோட இருங்க, பாசத்தை கொட்டுங்க, ஏமாறாதீங்க. ஏன்னா இந்த உலகம் பாசத்தின் அடிப்படையா வச்சு நம்மளை சென்டிமெண்ட் ஃபுல் ஆக்கி நம்மளை ஒரு வழி செஞ்சிடும்ன்றதையும் மறந்துடாதீங்க. அதாவது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அமுதமும் விஷந்தான். அது அமுதமாக இருக்கிறதால மட்டும் அதிகமா சாப்பிடறதால ஒண்ணும் ஆயிட போறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு நல்ல உணவுகளை எடுத்தா கூட அளவுக்கு அதிகமா போயிடுச்சுன்னா பிரச்சனை தான். ஒண்ணும் இல்ல, இந்த கபசர குடிநீர் பத்தி நான் சொல்றேன். இந்த கபசர குடிநீரை வாரத்துல 7 நாள்ல காலையில மதியானம் சாயந்தரமும் குடிச்சோம் அப்படின்னா அது உடம்புக்கு வேற விதமான பக்க விளைவுகளை உண்டு பண்ணும். அதாவது கொரோனா வந்தவங்களுக்கு கொடுக்கலாம், குடிக்கலாம், தப்பே கிடையாது. வராதவங்களுக்கு வாரத்துல 2 நாள் இஸ் பெஸ்ட். இத்தனைக்கு அது நல்லது தானே. அதே மாதிரி ஆவி பிடிக்கிறது, டெய்லி ஆவி பிடிக்க கூடாதுன்னு சொல்றாங்க. வாரத்துல 2 நாள் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நல்லது ஆனா அதிகமா பண்ணா கெட்டதாயிடுது. அப்போ அன்பு நல்லது, ஆனா அது நம்ம வந்து ஒரு எமோஷனல் ஃபூல் ஆக்குற அளவுக்கு அன்பு இருந்தா அது கெட்டது. அப்ப நல்ல விஷயங்களை மட்டும் கையில எடுங்க. கெட்ட விஷயங்கள் வர மாதிரி இருந்துச்சுன்னா அதை யோசிச்சு அதுக்கப்புறமா அதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இருந்தாலும் இல்லைனாலும் உங்களால சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்ற அளவுல உங்களோட மனசை எப்பயுமே வச்சுக்கோங்க. அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, யதார்த்தமான மனிதர்களா இருக்கணும், அதே நேரத்தில் ஆன்மீகவாதியா இருக்கணும், கவலைகளை உள்வாங்கிக்க கூடிய மனிதர்களா எங்கேயும் எப்பையும் இருக்கவே கூடாது. இன்னைக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி, எமோஷனல் விஷயத்துக்கு எல்லாருமே ஃபூல்ஸ் தான். இவன் நான் கூட எமோஷனல் விஷயத்துக்கு எல்லாருமே முட்டாளாகிட்டே இருக்கும். அதுதான் நம்ம வாழ்க்கையில பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு. நல்லவனுக்கு ஏன் சோதனைகள் அதிகமா வருது? எல்லாத்தையும் உண்மை அப்படின்னு நம்புறதாலதான். கெட்டவனுக்கு ஏன் சோதனை வரல? இது கர்மாக்கள், அது இது அந்த கணக்கு வேற, அதை விட்டுருங்க. கெட்டவன் ஏன் ஜாலியா இருக்கா? அவனுக்கு தெரியும் அதிகமா வச்சா என்ன ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு சொல்லி. இதுதான் இந்த ஒரு வித்தியாசத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மீகமும் வேணும், அட் சேம் டைம் பிராக்டிக்கல் லைஃபும் வேணும். அப்ப ரெண்டுமே கலந்த ஒரு வாழ்க்கையை நிச்சயமா ஒரு மனுஷனால வாழ முடியும் அப்படின்றத உறுதியா நம்புங்க. நல்ல விஷயங்களை நம்ம என்னைக்கும் வாழ்க்கையில விடவே கூடாது, கெட்ட விஷயங்களை என்னைக்கா இருந்தாலும் விட்டுடணும். சோ அதனால கொடுக்கக்கூடிய மனிதர்களா இருக்கிறது தான் சாயப்பாவோட குழந்தைங்க. எதுவா இருக்கட்டும், எந்த விதத்திலையும் நம்ம வந்து அங்க ஃபீல் ஆயிடக்கூடாது, ஆகாத அளவுல நம்ம வாழ்க்கை சாயப்பா வந்து அமைச்சு தருவாங்க. சாயப்பா இல்லாத வாழ்க்கையே எந்த மனுஷனுக்கும் கிடையாது.
ஏகப்பட்ட மிராக்கிள்ஸ் சாய்ப்பா ஒவ்வொருத்தவங்களுடைய லைஃப்லயும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சகோதரி ரொம்ப அழகா ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தாங்க. என்னன்னா ஒரு மிராக்கிள் சாய்ப்பா பண்றாங்க பாருங்க. அவங்க வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க, சப்பாத்தி வந்து சுட்டுட்டு இருக்காங்க. சுட்டு முடிச்சுட்டு சாப்பிடலான்னு பார்க்கும்போது சப்பாத்தி வந்து புட்டு இருக்குது. நல்லா பாத்துக்கோங்க, புட்டு இருக்குதுன்னா புரியுதா உங்களுக்கு? நல்ல ஒரு ஹோல் சப்பாத்தி எங்கேயுமே வந்து இதாம நம்ம சாப்பிடுற மாதிரி வந்து பார்ட்டா ரெண்டு பார்ட்டா இருக்குது, புட்டு இருக்கிற மாதிரி. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு மிராக்கிள்ஸ் இது. உடம்பு மேசில் இருக்க வைக்குது. ஏன்னா அன்பே சாயில இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய மிராக்கிள்ஸ் நான் உண்மைன்னு நம்புறேன். அது உண்மையாதான் இருக்கணும், இருந்த ஆகணும். இப்ப சாய்ப்பா இருக்கிறாருன்றதுக்கான உண்டான எவிடன்ஸ் தான் இது எல்லாமே. யாருக்கு சாய்ப்பா மிராக்கிள் நடத்துறாரு தெரியுமா? யார் வந்து மன கஷ்டத்தோட அதிகமா இருக்காங்களோ, யாரு வாழ்க்கையின் விளிம்பில் இருக்காங்களோ, யாரு வாழ்க்கையில நொந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு தான் இருக்கிறேன்னு சொல்றதுக்கு உண்டான ஒரு அஸ்திவாரம் தான் இது. உடனே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஏன் எனக்கு மிராக்கிள்ஸ் நடத்தல, எனக்கு இது மாதிரி ஏன் காட்டல அப்படின்னா, அது உங்களுக்கு அவசியம் இல்லை. அவசியம் இருந்தாதான் அவர் அவசியமானதை செய்வாரே தவிர, அவசியம் இல்லாத இடத்துல எதையும் அவர் செய்ய மாட்டாரு. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட லைஃப்ல யாரெல்லாம் மிராக்கிள்ஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்களோ அவங்களோட ஹோல் லைஃப் எனக்கு தெரியும். அதுல அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நம்பிக்கைக்காக தான் அந்த அதிசயத்தை நடத்துறாரு. சோ எல்லாருக்கும் அவர் நடத்துறது இல்லை. ஏன்னா அதிகப்படியான நோயாளிக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். சாதாரண நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் தேவையே இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்போ வாழ்க்கையின் உச்சம் துக்கத்துல சொல்ற அதுல உச்சமா இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்காக இத்தனை விஷயங்களை நம்ம சாய்ப்பா வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம், சாய்ப்பா இருக்கிறாரு. நம்முடைய ஒவ்வொரு குறைகளையும் ஒவ்வொரு அழுகையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம தொடர்ந்து அழுதுகிட்டே இருந்தா நடந்துருமா? நடக்காது. அதை தாண்டி நம்ம வெளியில வந்தாதான் அவரால் எல்லா விஷயங்களும் செய்ய முடியும். அப்போ நம்ம கொடுக்கிற மனிதர்களா இருந்துட்டோம் அப்படின்னா அழ வேண்டிய மனிதர்களா இருக்க மாட்டோம். புரிஞ்சுதா? அப்போ ஏன் அழுகுறோம்? ஏதோ ஒரு இடத்துல வாங்க முடியலன்னு அழுகுறோம். அது அன்பா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். அப்ப எதுவும் தேவையில்லை. தைரியமா நிமிர்ந்த நட, நேர்கொண்ட பார்வன்னு சொல்லுவாங்க பாரதியார் கவிதை நினைக்கிறேன். அப்படி வாழ்ந்துட்டு போயிடலாம். மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்றவங்களோட வாழ்க்கை எந்த ஒரு மனிதர்கள் கிட்டையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நிச்சயமா ஒரு மனுஷனால வாழ முடியும் அப்படின்றத நீங்க உறுதியா நம்புனீங்கன்னா சாய்ப்பா வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். ஒரே கட்டத்துக்குள்ள இருந்தா போர் அடிக்குமா இருக்காதா? யோசிச்சு பாருங்க. ஒரு பையன் 10வது ஸ்டாண்டர்ட 10 தடவை படிச்சா அவன் படிப்பை வெறுக்க ஆரம்பிச்சிருவான். மூவ் ஆகிக்கிட்டே இருக்கணும். மூவ் ஆனாதான் வாழ்க்கை. மூவ் ஆகுறேன்னா அது வாழ்க்கையே கிடையாது. நம்ம எல்லாருமே கிட்டத்தட்ட 75% அதே ஸ்டேஜில் அப்படியே உட்காந்துருக்கோம். பட் இதுல இருந்து நம்ம கடந்து போனாதான் வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கும். போராடணும்னு சொல்லி பயந்து உட்கார்ந்தா வாழ்க்கை போரு. போராடி பார்க்கலாமன்னு சொல்லி வாழ்க்கையை ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கை ஈஸியா இருக்கும். நீங்க அடிபட்டாலும் மிதிப்பட்டாலும் தண்ணீர் சிந்தினாலும் அதுல ஒரு த்ரில்லிங் இருக்கும் பாருங்க. அந்த த்ரில்லிங்க நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில சந்தோஷமான கட்டத்துக்கு நீங்க போகலான்றது மறந்துடாதீங்க. என்னைக்குமே எப்பயுமே நாம கொடுக்கக்கூடிய மனிதர்கள் அப்படிப்பட்ட தலையெடுத்து தான் நம்ம தலையெடுத்து கர்மாக்களை அனுபவிக்கிறதும் நம்மளுடைய தலையெடுத்து. அதனால எதை பத்தியும் எனக்கு கவலை இல்லை. நிச்சயமா என் தலையெடுத்த சாய்ப்பா நல்லபடியா எழுதி வச்சிருக்காரு. அதுல கிடைக்கக்கூடிய அவமானம் எனக்கு கர்மா கணக்க தீருதே தவிர வேற எதுவும் இல்லை. என எந்த சக்தியும் பயப்படுத்தாது,
பயப்படுத்தவும் முடியாது. ஏனா பெரிய சக்தி எனக்கு பாதுகாப்பு வளையமா இருக்குது. நினைச்சு உங்களுடைய வேலையை நீங்க கரெக்டா பண்ணி பாருங்க. தோப்பீங்களா? உங்களால தோக்க முடியுமா? இல்ல தோக்க தான் விட்டுடுவாரா? நம்ம சாய், நம்ம சாய் வந்து கம்பீரமான மனுஷங்க. அவர் அப்பான்னு கூட கூப்பிட மாட்டேன் இந்த இடத்துல. ஏன்னா அந்த சாயின்னு சொல்லும் போது ஒரு கம்பீரம், ஒரு வீரன். நம்மள வந்து தொடர்ந்து பாதுகாப்போட வச்சிருக்காரு, நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு மனிதனையும் தன்னுடைய கண்ணு முன்னாடி வச்சு பாதுகாத்துட்டு இருக்காரு. இத நீங்க நம்புனா அனுபவம் வேற, நம்பலனா அதனோட அனுபவம் வேற. 70% நம்புனா அவசியம் இல்ல, ஒரு 10% நம்பினாவே போதும் அந்த அனுபவம் உங்களுக்கு நல்லபடியா தெரியும். ஏன்னா 10% கீழே தான் நம்ம சாயப்பா மேல நம்பிக்கை வச்சிருக்கோம். ஏன் இத சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உடனே நீங்க அவர் இருக்கிறதே மறந்துடுறீங்க. இவன் இப்படி செஞ்சிட்டான், அவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, என் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, சூனியம் ஆயிடுச்சு, அது இது, இதை தவிர அந்த ஒரு செகண்ட் வரக்கூடிய விஷயங்கள் கூட இருக்கக்கூடாது. அப்ப நம்ம நம்பிக்கை எவ்வளவு இருக்கு? below 10%. மீதி 90% என்ன? பயம், பதட்டம், அவநம்பிக்கை, பற்றில்லாதத்தனம். யார் மேல? கடவுள் மேல. இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோமே தவிர இதை தாண்டி நம்ம வர்றதுக்கு முயற்சிகள் செய்யவே இல்லை. உங்க வாழ்க்கை இன்னைக்கும் ஒரே வட்டத்துல இருக்குதுன்னா அது நீங்க முயற்சிகள் செய்யறீங்க, ஆனா முழுசா முயற்சிகள் செய்யல. நம்பிக்கை வைக்கிறீங்க, ஆனா அந்த நம்பிக்கையோட ரேஷியோ கம்மியா இருக்கு. ரேஷியோ அதிகம் பண்ணுங்க. என் வாழ்க்கையில நானும் 10, 15, 20 தான் இருந்தேன். இப்ப கிட்டத்தட்ட 50 மேல வச்சுட்டேன். நான் கூட நான் 70 மேல வைக்கல. ஏன் வைக்கலன்னா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் ஆயிட்டே இருக்குது. பிளஸ் டூ படிக்கணும் அப்படின்னா 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கணும். உடனே டைரக்டா நான் வந்து டபுள் ப்ரொமோஷன், ட்ரிபிள் ப்ரொமோஷன் போயிட முடியுமா? அப்போ என்னுடைய ஏஜ், என்னுடைய அனுபவம், இதெல்லாம் பேஸ் பண்ணி என்னோட மெச்சூரிட்டி அளவுல மாத்திக்கிட்டே இருக்காரு சாயப்பா. நீங்க கொஞ்சமாவது மூவ் பண்ணணும். மூவ் பண்றது நமக்கு தெரியணும். நமக்கு தெரியறத அடுத்தவன் சொல்லணும். மாறிட்ட, நல்லா மாறிட்ட, தெளிவா பேசுறேன்னு அடுத்தவங்க மூலமா சாயப்பா சொல்ல வைப்பாங்க. நீங்க எப்ப வந்து மூம் ஆகுறீங்களோ அப்போ உங்க நகர்வு எப்ப இருக்குதோ அப்ப சாயப்பா என்ன பண்ணுவாரு? மத்த மனிதர்கள் மூலமா உங்க காதுக்கு கொண்டு போவாரு. அப்படி உங்களுடைய காதுக்கு கொண்டு போனவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, சொல்லியிருக்காங்க, நல்ல சேஞ்ச் ஆயிருக்குது என்னுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்காங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சொன்னா கமெண்ட் பண்ணுங்க, சொல்லலன்னா கமெண்ட் பண்ண வேண்டாம், அவசியம் இல்லை. நம்மளுடைய மாற்றங்கள் நமக்கே தெரியாது, அது அடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. வீக்லி ஒன்ஸோ இல்ல மந்த்லி ஒன்ஸோ யாரோ மீட் பண்றீங்க இல்லையா, அவங்க வந்து உங்க ஃபேஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டிஸ பார்த்தோ அவங்க சொல்லுவாங்க. சொல்ல வைக்கிறது யாரு? எக்ஸாக்ட்லி நம்ம சாயப்பா. எப்படிதான் நம்ம மூமெண்ட் ஆயிட்டு இருக்கோமா, மூவ் ஆகுறோமா, இல்ல ஒரே இடத்துல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறோமா அப்படின்றது நமக்கு தெரியும். உங்களை பார்த்து ஒருத்தர் ஓடுறான் அப்படின்னா நம்ம மூவ் ஆகலன்னு அர்த்தம். உங்களை வருகைக்காக வெயிட் பண்றாங்கன்னா நம்ம மூவ் ஆயிட்டுன்னு அர்த்தம். இவ்வளவுதான் லாஜிக். ஓகே, இல்ல என்னை பார்த்து ஓடுறாங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரே விஷயங்கள் தான், நீங்க கொடுக்கக்கூடிய மனிதர்கள், அதுக்காகவே நீங்க படைக்கப்பட்டவங்க அப்படின்னு நீங்க நம்புங்க. உண்மையிலே அதான் ரீசன். நீங்க மட்டும் கிடையாது, உலகத்துல இருக்க ஒட்டுமொத்த மக்களும் கொடுக்கறதுக்காக படைக்கப்பட்டவர்கள். எது நம்ம கிட்ட அதிகமா இருக்குதோ அது இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதான தர்மம். தர்மம் செய்யறதுன்றது என்னது? ஆன்மீகத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் தர்மம் செய்யணுமா? எல்லா மனிதர்களும் செய்யலாம். ஒருத்தர் குளிர்ந்து பெட்ஷீட் இருக்குதான்னு கேட்டா உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் இருக்குது, இன்னொரு பெட்ஷீட் என்ன பண்ணுது? சும்மா தான் இருக்குது, எடுத்து கொடுங்க. ஒருத்தங்க பசிக்குது அப்படின்னா உங்களுக்கு பசி அதோட முடிஞ்சிடுச்சா, இன்னும் இருக்குதா, எடுத்து கொடுங்க. ஆனா உங்களுக்கு வந்து அதுதான் சாப்பாடு, ஆனா கொடுத்தா சாப்பிட முடியாது அப்படின்ற நிலைமையில கூட நீங்க எடுத்து கொடுக்கலாம். ஏன்னா நீங்க சரி பண்ணிக்கலாம், அவங்களால சரி பண்ண முடியாது. அதான் தர்மம்.
அப்ப எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மனிதர்களே வாங்கக்கூடிய மனிதர்கள் இல்ல இப்ப எல்லாரும் கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இப்ப நமக்கு தேவை அப்படினா இன்னொருத்த நமக்கு கொடுப்பா நம்மளுடைய பொருள் இன்னொருத்தனுக்கு தேவைப்படும் அது நமக்கு பெருசா தேவைப்படாது அதே மாதிரி நமக்கு தேவைப்படுற பொருள் இன்னொருத்தனுக்கு அவசியம் இருக்காது அப்போ நீங்க இங்க கொடுக்க கொடுக்க அங்க வாங்கிக்கலாம் நிறைய பேர் பாருங்க அந்த பணத்தை சும்மாவே வச்சிட்டு இருப்பாங்க எதுக்கும் புண்ணியம் இல்லாம அப்படியே வச்சிருப்பாங்க சேர்த்து வைக்கணும் சேர்த்து வைக்கணும்னு அது கொடுக்க பழகினீங்கனா தான் மறுபடியும் வர ஆரம்பிக்கும் அதாவது உங்களை ஒட்டுமொத்தமா கொடுத்துட்டு உங்களை வந்து நிக்க சொல்லல ஒரு 1000 ரூபாய் இருக்கா ஒரு ஒரு 10 ரூபாய் எடுங்க ஒரு 10000 ரூபாய் இருக்கா ஒரு 500 ரூபாய் கொடுங்க மனசார கொடுங்க நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்கன்றது மேட்டர் கிடையாது எப்படி கொடுக்கறீங்க அப்படின்றத மேட்டர் அத வந்து கடவுள் சாய்ப்பா பாத்திட்டே இருக்காங்க கொடுக்கக்கூடிய மனசு இருந்தா மட்டும்தான் வாங்கிக்க கூடிய மனசு வாங்கிக்க கூடிய பிளெஸிங் உங்களுக்கு கிடைக்கும் நான் கொடுக்க மாட்டேங்க அப்படினா நீங்க எதையும் வாங்கிக்க மாட்டீங்க அப்ப அன்பை நீங்க கொடுங்க நிறைய அன்பை நீங்க வாங்கிக்கலாம் பொருளை நிறைய கொடுங்க நிறைய பொருளை நீங்க வாங்கிக்கலாம் நிறைய பேர் மனசார வாழ்த்துங்க உங்களுக்கு நிறைய வாழ்த்துக்கள் கிடைக்கும் இதுதான் சாய்பாவுடைய மூல மந்திரம் அப்ப நம்ம வாழ்க்கையில பெருகிக்கிட்டே போகலாம் ஒரு மனுஷன் செல்வத்தை பெருக 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 அவனுக்கு நம்பிக்கை அதிகமாகுது அதே மாதிரி பிளெஸிங் பெருக பெருக அவன் வாழ்க்கையில நரகத்துல வாழ்ந்தா கூட அவன் சொர்க்கத்துல வாழ்ற சகல சௌபாக்கியத்தையும் சாய்ப்பா அமைச்சு தருவாங்க செல்வம் அள்ளிட்டு போக முடியாது போகும்போது 1 ரூபாய் காய் நெத்தில வைப்பாங்க அதுவும் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் சரியா தெரியல அதை தாண்டி எதுவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கோங்க அதையும் மீறி அங்க படுக்க வச்சாங்கன்னா நம்ம எந்திரிப்போமா பொத்து பொத்துன்னு அடிப்பாங்களாம் அடங்கு அடங்கு அடங்குன்னு சில விஷயங்களை பார்க்கும்போது வேடிக்கையாகவும் இருக்குது வினோதமாகவும் இருக்குது அப்போ இறந்ததுக்கு அப்புறமும் நம்ம எந்திரிக்கிறோம் அப்ப அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அடிக்கிறாங்க அப்ப யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு நம்ம என்ன இங்க செல்வத்தை சேர்த்தோம் யாருக்கும் கொடுக்காம வம்பு பண்ணி வாழ்ந்தோம் புடுங்கி வாழ்ந்தோம் அடிச்சு புடுங்கணும் ஆனா நம்பிக்கை துரோகம் நிறைய பண்ணோம் இன்னைக்கு என்ன நடக்குது நீங்க பண்ணத பல 10 பேர் உங்களுக்கு திரும்ப செய்யறாங்க நல்லது பண்ணாலும் 10 கெட்டத பண்ணாலும் 10 1க்கு 10 ரேஷியோ அப்போ அந்த ஒரு பயம் உங்க வாழ்க்கையில என்னக்கே இருக்கணும் நம்ம என்ன செய்யறோமோ அது நமக்கு 10ஆ வந்து சேரும் அதனால ரொம்ப தப்பு அடுத்தவங்களுடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தவனோட சூழ்நிலை இருந்து நம்ம உதவிகள் செய்யணும் ஒரு மனுஷன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்து ஏதாவது உதவி அப்படின்னும் போது துரத்தாதீங்க அவங்க இடத்துல நீங்க நில்லுங்க அப்போ உங்களுக்கு பின்னாடி என்ன உங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அத பேஸ் பண்ணி நீங்க கொடுங்க 1 ரூபாய் கொடுத்தாலும் சரி 10 கொடுத்தாலும் சரி 100 கொடுத்தாலும் சரி அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தா மட்டும்தான் நிச்சயமான எதிர்காலம் நம்ம வாழ்க்கையில இருக்கும் நீங்க எதையும் கொடுக்க மாட்டீங்க வாங்கிக்க மட்டும்தான் நான் இருக்கேன் அப்படின்னா அது வந்து ஆன்மீகத்துக்கும் சரி வேற எந்த ஒரு நல்லதுக்கும் சரி எதிரான விஷயங்களா போயிடும் இங்க எவ்வளவு பெரிய ஏழ்மையில கூட இருங்க நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க எவ்வளவு ஏழ்மையில இருந்தாலும் உங்ககிட்ட எக்ஸஸா என்ன இருக்குதோ அதை கொடுக்க முயற்சிகள் பண்ணுங்க அதுக்குன்னு சடன் பீப்புளை சாய்ப்பு அனுப்பி வைப்பார் நிச்சயமா நடக்கும் நிச்சயமா 100% நடக்கும் இல்ல சாயன்னா என்னால கொடுக்க முடியாது கொடுக்க முடியாத அளவுக்கு நான் எதனால எதுவுமே பண்ண முடியல கொடுக்க முடியாதுன்னு நினைச்சா கொடுக்கவே முடியாது கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம் மனம் இருந்தா மார்க்கம் இருக்கு இல்லையா இவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க மனசு இருந்தா எல்லா விஷயங்களும் சாதிக்கலாம் கூட கடவுளோட ஆசீர்வாதம் இருந்தா நம்ம வாழ்க்கை எந்த அளவுல நம்ம வாழலான்றது யோசிச்சு பாருங்க நிறைய திங்க் பண்ணுங்க நம்ம சும்மா பேசினா மட்டும் கேட்டா மட்டும் பத்தாது நிறைய எங்க நம்ம லாக் ஆகுறோம்
இம்மீடியட்டா ஒரு பேப்பர் எடுத்து எங்கெங்கெல்லாம் நீங்க லாக் ஆகுறீங்களோ உடனுக்கு உடன் அதுல வந்து பதிவு பண்ணுங்க. அப்ப ஆடியோ கொடுத்து கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஜெயிச்சிடலாம். இதுதான் வாழ்க்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியம். இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்க, ரகசியத்தை நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம், அதன்படி அறிஞ்சிக்கலாம். ஒரு வாழ்க்கை எப்படி போக போகுதுன்ற ஒரு ரகசியம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க நல்லபடியா வாழ்க்கையை ரன் பண்ண முடியுமா ரன் பண்ண முடியாதா? இதுதான் ரகசியம் வெற்றிக்கு. அப்படின்னா என்ன பண்றோம்? பணம் சம்பாதிக்க இதுதான் ரகசியம்னா என்ன செய்யறோம்? நோய் இல்லாம வாழ்றதுக்கு இதுதான் ரகசியம்னா என்ன பண்றோம்? அதே மாதிரி வாழ்க்கையில உயரணும், செல்வம் சேரணும், புகழ் அடையணும், எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கக்கூடிய மனிதர்களா வாழணும், இதெல்லாம் பண்ணணும் 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 அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய ரகசியம். ஒன்னே ஒண்ணுதான், தர்மம் செய்யுங்கள், மனதார செய்யுங்க. தர்மம் செய்யும் போது மொபைல் எடுத்துட்டு போயிடாதீங்க, தயவு செய்து கேமரா மொபைல். உடனே டக்கு டக்கு டக்குன்னு போட்டோ எடுத்து அதை விளம்பரப்படுத்த கூடாது. விளம்பரம் கடவுளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். விளம்பரம் எதுக்கு பண்ணுவாங்க? ஒரு விற்காத பொருளுக்கோ இல்ல அதிகப்படியா விற்கிற பொருளுக்கோ தான் பண்ணுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, விற்காத பொருளுக்கு தான் அதிகபட்சமான விளம்பரம். அதிகமா விற்கிற பொருளுக்கு பெரிய அளவுல விளம்பரம் இருக்காது. நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஒண்ணு மார்க்கெட் பிடிக்கணும், இல்லைன்னா விற்கவே விற்காது, அதை தள்ளி விடணும். ஒண்ணுக்கு ஒண்ணு ஆஃபர், வித்தே ஆகணும். அதனால ஏகப்பட்ட லாக்கு, லாஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக நமக்கு அது அவசியமே இல்லைனாலும் வாங்குவோம். ஏன்னா ஆஃபர், ஒரு 500 புடவைக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட், ஒரு ஜிமிக்கியோ கம்மலோ கொடுத்தா அது நம்ம வாங்குவோம். கம்மலுக்காக புடவையை வாங்குவோம், இல்லை புடவைக்காக கம்மலை வாங்குவோம். இப்படிப்பட்ட விஷயங்கள் தான். அப்ப விளம்பரப்படுத்துறதுன்றது சாயப்பாக்கு பிடிக்காது. சாயப்பாக்கு மட்டும் இல்ல, எந்த கடவுளுக்கும் பிடிக்காது. அப்ப இந்த மாதிரியான சின்ன 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 விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும், அதை சீரியஸா எடுக்கணும். சீரியஸா நீங்க பார்க்க பார்க்கதான் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தவறுகளை நீங்க புரிஞ்சுக்கலாம், திருத்திக்கலாம். ஆரம்பத்துல இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திட்டோம் அப்படின்னா பெரிய தவறுகள் எப்படி செய்ய முடியும்? நம்ம என்ன பண்றோம்? தவறுகளை இங்க வந்து உருவாக்குறோம், அதுக்கு நேரத்தை ஒதுக்குறோம், அதுக்கு மூளையையும் மனசையும் அதுக்கு அடிப்பணிய வைக்கிறோம். அது வந்து சின்னதாகி பெருசாகுது. திடீர்னு ஒரு தீப்பொறி பத்தி எரியாது, ஏதோ ஒரு இடத்துல சின்னதா தீ தான் ஸ்டார்ட் ஆகும். அதை அணைச்சிட்டா சேஃப், அதை அணைக்காம விட்டு பாருங்க, வீடே பத்தி எரியும். உண்மையா இல்லையா? அதே மாதிரிதான் தர்மங்கள் சின்னதா செய்யும் போது அதை விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம், அதுக்காகவே நம்ம வாழக்கூடிய நிலைமையில நம்ம வாழ்வோம். தயவு செய்து நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றத்தை கொடுக்கணும், நம்ம மாறணும். நிறைய விஷயங்களை தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கோம், சின்ன தப்பு தானே, இதுல என்ன இருக்க போகுது? இதுதான் உங்க வாழ்க்கைய மாத்துது. பெரிய தப்பு எந்த மனுஷனாலும் ஒரே நாள்ல செய்ய முடியாது. ஒரு பெரிய ஒரு திருட அப்படின்னா ஒரே நாள் பெரிய திருடன் ஆயிட முடியாது. சின்ன வயசுல இருந்தே திருட ஆரம்பிப்பா, தப்பிச்சுக்கிட்டே வருவா, புதுசு புதுசா டெக்னிக் யூஸ் பண்ணுவா, கடைசியில பெரிய திருடன் ஆயிடுவான். ஒரே நாள்ல பெரிய திருடன் ஆயிட முடியுமா? ஒரே நாள்ல நல்லவன் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. ஆனா ஒரே நாள்ல கெட்டவன் ஆயிடலாம். 10 இருக்கக்கூடிய நல்லவன் ரோட்ல எவனாவது ஒருத்தனை வந்து தாறுமாறா திட்டினானா அவனுக்கு கெட்டவன் ஆயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. சோ நிறைய விஷயங்களை நம்ம பார்த்து 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 இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? பார்த்து பார்த்து இருக்கோம். நடக்க கூடாதது நடந்துருமோ, இருக்கிறதும் போயிடுமோ, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம், திடீர்னு எல்லாத்தையும் பிடுங்கிடுவாங்களோ, சந்தோஷம் போயிடுமோ, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கும் நாளைக்கு போயிடுமோ, அப்ப நாளைக்கு இருக்கக்கூடிய பயத்தை நினைச்சு இன்னைக்கே வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது இல்ல, நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸ் மேல நமக்கு ஒரு கண் பார்வை இருக்கணும்.
நம்ம பார்வை நம்ம மேல பட்டுக்கிட்டே இருக்கணும். கரெக்டா போறோமா? ரைட் ரைட். தப்பா போறோமா? செக் வைக்கணும். அங்க செஸ்போர்ட் ஆடும்போது என்ன பண்ணுவோம்? ராஜாவுக்கு சோல்ஜரை நிறுத்தி வைப்போம். ராஜாவுக்காக சோல்ஜர் நிறைய வந்து விட்டு கொடுப்போம். அப்ப நம்மளுடைய பார்வை நம்ம தான் ராஜா. ஏன்னா நம்ம கொடுக்குற மனிதர்கள் இல்ல, அப்ப நம்ம ராஜா தானே. அப்ப நம்ம ராஜா, நம்ம என்ன பண்ணணும்? நம்மள வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம திறமைய அதிகப்படுத்தணும். பலகீனத்தை அறவே இருக்கக்கூடாது. பலத்தை அதிகப்படுத்தணும். கடவுளுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதையும் தெரிஞ்சுக்கணும். பிடிச்சதை மட்டும்தான் பண்ணணும். பிடிக்காததை நம்ம பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே அதை ஸ்டாப் பண்ணி இம்மிடியட்டா கடவுள்கிட்ட ஒரு பெரிய கொலைய பண்ணா என்ன மாதிரி ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் செய்யணும். பைபிள்ல ரொம்ப ஒரு விஷயம், வினோதமான விஷயம், ஒருத்தவங்களை நீ தப்பா பார்த்தன்னா கண்ணையே பிடுங்கி போடுன்றாங்க. உன்னுடைய கை வந்து ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிச்சுனா கைய வெட்டிடுன்றாங்க. ஏன்னா அதை தாண்டி நரகத்துல பெரிய பாதிப்பு இருக்குமா? இப்ப கைய வெட்டுறத தாண்டி ஒரு பாதிப்பு, கண்ணை புடுங்கறத தாண்டி ஒரு பாதிப்புனா நினைச்சு பார்க்கவே வினோதமா இருக்கு. என்னடா அவர் பார்வையில பார்த்தது தப்பா? அத்தனை விஷயங்கள் பைபிள்ல இருக்கு, குரான்ல இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குது. நம்ம என்ன பண்ண, நான் ஹிந்து, நான் படிக்க மாட்டேன். இந்த வீராப்புக்கு மட்டும் பஞ்சமே கிடையாது. எல்லா மதத்திலையும் அந்த வீராப்பு இருக்குது. தயவு செய்து சொல்றேன், கடவுள் எல்லாருக்கும் பொதுவானவர். எல்லா கடவுளும் எல்லா நூல்களும் நல்லதை மட்டும்தான் சொல்லியிருக்கு. எல்லாத்தையும் படிங்க. எல்லாத்திலையும் அன்பு ஒண்ணுதான் ஜெயிக்கும் தான் சொல்லுங்க. தவிர வம்பு படிக்கு படி வாங்கலாம் எங்கேயும் எதையும் சொல்லவே இல்லை. எல்லாமே நீங்க குரான் படிங்க, பைபிள் படிங்க, பகவத்கீதை படிங்க, புத்தரோட போதனைகளை படிச்சு பாருங்க, விவேகானந்தர் போதனைகளை படிச்சு பாருங்க, ரமணரோட படிச்சு பாருங்க. எல்லா இடத்துலயும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் பெருசா ஒண்ணு வித்தியாசம் இருக்காது. எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். படிக்கிறது தப்பே கிடையாது. எனக்கு கூட சொன்னாங்க ஒரு ரீசெண்டா, ஏன் நீங்க பைபிளை மட்டும் குறிக்கோள் பண்றீங்க, ஏன் மத்த இதெல்லாம் நம்ம இதுல பகவத்கீதையில இருக்கு அப்படின்னாங்க. எல்லா நூல்களும் இருக்குது, நான் படிச்சதை சொல்ல முடியும். ஏன்னா கடவுள்கிட்டயே பேதம் பாக்குற மனுஷங்கிட்ட பேதத்தை பார்க்காமல இருப்பாங்க. ஆனா பேதமே இருக்க கூடாதுங்க. மனிதர்கிட்ட கடவுள்கிட்டயே பேதம் பாக்குற மனிதர்கிட்ட கண்டிப்பா பேதம் பாக்குறாங்க. இவ இந்த ஜாதி, அந்த ஜாதி, அந்த மதம், இந்த மதம், இப்படி நீங்க டிவைட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா வாழ்க்கையில உருப்படி இல்லாத வாழ்க்கையை வாழவே முடியாதுன்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லா கோயிலுக்கும் போங்க. அனைத்து மதமும் சம்மதமே. இந்தியாவோட கலாச்சாரமே அதான். எம் மதமும் சம்மதமே. நம்ம பகவத்கீதையில சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அதுதான். எல்லாமே ஒரே கடவுள் தான். ஒரே ஒன்றே குலம் ஒருவனை தேவன். அன்னைக்கு எம்ஜிஆர் அழகா படிப்பினர். ஒன்றே குலம் என்றது ஒருவனை தேவன் என்று சொல்லுவோம். அழகான பாடல்கள். அந்த டைம்லாம் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினாங்க அப்படின்னா அது அந்த காலத்துல இருக்க ஆக்டர்ஸுங்க அன்னைக்கு வந்து அன்பு அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து வம்பு பிடிச்ச பாட்டு தான் வந்து எழுதுறாங்க. அடாவடியான பாட்டுகள் தான் இன்னைக்கு அதிகமா வருது. இத்தனை விஷயங்கள் இருக்கு, அத்தனை நல்ல விஷயங்கள் இன்னைக்கு மறைஞ்சிடுச்சு. ஏன்னா மக்கள் ஆதரவு தரலன்றதால மறைஞ்சிடுச்சு. நல்ல பாட்டுகள் இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கும் நினைச்சா எழுதுறாங்க. எத்தனையோ சிங்கர்ஸுங்க பாடலாசிரியர்கள் இருக்காங்க, ஆனா போனி ஆக மாட்டேங்குது. ஒரு கமர்ஷியல் ஹிட் ஆகக்கூடிய சாங் தான் கேட்கிறாங்க. அந்த சாங்ல 1008 ரெட்ட டபுள் மீனிங் என்னென்னமோ இருக்கு. நல்ல பாடல்கள் இருக்கு, 10ல் 1 நல்ல பாடலாசிரியர் நிச்சயமா இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் என்ன சொல்றாங்க, ஒரு கமர்ஷியல் ஹிட் கொடுக்கணும்ன்றதுக்காக பண்ண வைக்கிறாங்க. இப்ப மக்கள் ஆதரவு எங்கன்றது எல்லாம் பல்ஸ் பாக்குறாங்க. மக்கள் என்ன ஆதரவு தெரிவிக்கிறாங்களோ அதன் மாதிரி இந்த உலகம் இயங்குதுன்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. சோ மக்கள் ஒரு விஷயத்துக்கு ஆதரவு பண்றாங்கன்னா அது கடவுளுக்கு அந்த ஆதரவு இருக்கா?
கடவுள் அந்த செய்கையை லைக் பண்றாரா இல்லையா? லைக் பண்ணாருனா பண்ணுங்க, மக்கள் பண்றாங்கன்றதுக்காக நம்ம அது மாதிரி செய்யக்கூடாதுன்றதையும் உறுதியா நம்புங்க. சோ சாய்ப்பாட குழந்தைங்க அனைவரும் கொடை வள்ளல், நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க, தேடி 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 கண்டுபிடிங்க, தப்பு பண்ண உங்களை நீங்களே உதச்சிக்கோங்க, தண்டனை நீங்களே கொடுத்துக்கோங்க. தண்டனை அடிக்கிறது உதைக்கிறது கிடையாது, உங்களை நீங்களே தண்டனை அப்படின்னா சாயப்பா கிட்ட மன்னிப்பு கேளுங்க, சாய நான் மன்னிச்சிருங்கன்னு மனப்பூர்வமா கேளுங்க. அப்போ மறுபடியும் நீங்க அந்த தவறை செய்யவே மாட்டீங்க, வாழ்க்கையில நல்ல கட்டத்துக்கு நீங்க போவீங்க. ஜோசியர் என்ன சொல்றாங்க, கட்டம் சரியில்லைங்கன்றாங்கல்ல, கட்டம் நல்லா இருந்தா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் ஜோசியத்தை நம்புறது இல்ல, உங்களுக்கு புரிதலுக்காக சொல்றேன். இங்கேயும் கட்டங்கள் சரியில்லை, நீங்க உருவாக்க முடியும். உங்க ஜாதகம் உருவாக்காது, உங்க தோஷங்கள் உருவாக்காது, பரிகாரங்கள் உருவாக்காது, நீங்க உருவாக்கணும். பரிகாரம், ஜோசியம், ஜாதகம், கிளி ஜோசியம், என்ன என்னென்னலாம் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சாச்சு. என்ன நடந்துச்சு, நம்ம ஒரு நாட்டுக்கு பிரதமர் ஆனோமா இல்ல அந்த ஏரியாவில் கவுன்சிலர் தான் ஆனோமா, என்ன பண்ணோம்? அதே வாழ்க்கை தான், ஏதோ மாறிச்சா? எங்கேயோ போனோம், எங்கேயோ வந்தோம், இங்க ஓட சொன்னாங்க அங்க ஓடணும், காசு செலவு பண்ணோம், கடன் வாங்கினதான் மிச்சம். ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற தேவனை பார்க்கல, வெளியில தேவன் இருக்கான்னு சொல்லி ஓடிட்டு இருக்கோம், ஊர் ஊரா ஓடிட்டு இருக்கோம். அத முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, உள்ளுக்குள்ள தேவன் இருக்காரு, சாயப்பா உள்ளதான் இருக்காரு, அவருக்கு பிடிச்சதை பண்ணா போதும், அவரை வெளியில கொண்டு வந்துடலாம், வெளியில நிறுத்தி வச்சு பார்க்கலாம். நல்லா இப்ப கோயிலுக்கு கூட போகிறது இல்ல, வீட்டை தாண்டியா கோயில் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்த காலத்துல என்ன பண்ணுவோம், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அப்பதான் வந்து சாமி நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்னு. எங்க காப்பாத்த போறாரு? நம்ம வீட்டுல இல்லாத தெய்வமா வெளியில இருக்க போது, வீட்டுல இருக்காத அன்பா வெளியில கிடைக்க போது? வீடே சொர்க்கம், ஆனா வீட்டை சொர்க்கமாக்கிக்கிறதும் நரகமாக்கிக்கிறதும் அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து. மனநிலைய மாத்துங்க, உற்சாகத்தை அடைங்க, இறைவனோட வழிபாட்டை மனசார பாடுங்க. சாய்ப்பா உங்களுக்கு எல்லா நலமும் கொடுக்கட்டும் சொல்லி இந்த ஆடியோ முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.